ஆண்டவர் ரட்சகருமான அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி 15:11 உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதமான அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கும் பேசுவாராக. அவரை பக்தி உள்ளவர்களுக்கு அவர் சகாயம் செய்வார், தாழ்த்துகிறவர்களுக்கு அவர் சகாயம் செய்வார் என்று பார்த்த நாம் இந்த நாளில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். அநேக பக்தர்கள் ஆண்டவரே உம்மிடத்துலேருந்து எனக்கு சகாயம் வேணும், உம்மிடத்துலேருந்து எனக்கு உதவி வேணும் என்று புலம்புகிறத கெஞ்சுகிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71:12 சங்கீதக்காரன் கேட்கிறான், தேவனே எனக்கு தூரமாயிராது ஆயிரும், என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். எதிரிகள் வராங்க, சத்துருக்கள் வராங்க, சொந்த ராஜாவே தன்னை தேடுகிறான் அல்லது சொந்த மகனே தன்னை எதிர்க்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, மனிதர்களால் கைவிடப்படும் பொழுது, அவன் காடிலும் மேடிலும் குகைகளிலும் அலைந்து திரியும் பொழுது அழகாக கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் தூரமாக இருக்கிறது போல தெரியுது, ஆண்டவரே எனக்கு உதவி வேணுமே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, தனிமையாக இருக்கிறேனே, நீங்கள் ஓடி வாங்க ஆண்டவரே என்று கேட்கிறான். அநேக இடங்களில் சங்கீதக்காரன் அவன் சகாயம் வேணும் ஆண்டவரே என்று கேட்கிறான். ஆனால் ஒரு சில இடங்களில் அழகாக அவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சங்கீதம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது, நன்றாக அறிந்து வைத்திருக்கவும் இருக்கிறான். என்னுடைய சகாயம், என்னுடைய நான் ஆராதிக்கிற நாமம், அந்த நாமம் கர்த்தருடைய நாமம், அந்த நாமத்தில் தான் எனக்கு உதவி, அந்த நாமத்தை நோக்கி நான் கூப்பிடும்பொழுது தான் உதவி, அந்த நாமத்தில் என்னை தாழ்த்தும்பொழுது அந்த சகாயம், அந்த நாமத்தில் நான் பக்தியாக இருக்கும்பொழுது எனக்கு அந்த சகாயம் உதவி ஒத்தாசை கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறான். ஆகவே தான் நான் அந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான், அறிக்கையிடுகிறான். இந்த நாளில் இன்னொரு ரகசியத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. யாருக்கு ஆண்டவரிடத்தில் சகாயம் கிடைக்கும் என்று நம்ம தியானித்து வருகிற அந்த காரியத்தில் இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 46:5 ஆண்டவர் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என்ன காரியம்? அதிகாலையிலே தேடுகிறவர்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகித்தேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹாலேலூயா! தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவருடைய உதவி வேண்டும், ஆண்டவருடைய சகாயம் வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு வேதம் கற்றுத்தருகிற அற்புதமான இன்னொரு வார்த்தை, இன்னொரு ரகசியம், இன்னொரு திறவுகோல், பரலோகத்திலிருந்து நம்ம சகாயத்தை பெற்றுக்கொள்ள, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் நம்ம சகாயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவரை அதிகாலையின் தேவன், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார். அதற்கு தான் நீதிமொழிகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கூட அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து நமக்கு சகாயம் வர வேண்டும் என்றால், ஜெபிக்கிற அதிகாலையில் ஜெபிக்கிற அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி அல்லது எந்த ஒரு குடும்பம் அல்லது எந்த ஒரு காரியத்தில் விரும்புகிறார்களோ அவர்கள் வரும்பொழுது ஆண்டவர் அதிகாலையில் சகாயத்தை தருகிறார். அதிகாலையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அதிகாலையில் விழிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள, அதிகாலையில் அவரை தேடுகிற அந்த அனுபவத்துக்குள்ள, அதிகாலையில் அவரோடு ஐக்கியப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். 1 Samuel 1:19 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனவர்கள் எல்கான் தன் மனைவியை அறிந்தான், கர்த்தர் அவனை நினைத்தருளினார். அதிகாலையில் அவர்கள் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதிகாலையில் புறப்பட்டு கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, அதிகாலையில் கர்த்தரை ஜெபியுங்க. என்ன அழகாய் வேதத்தில் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்,
அதிகாலையில் அமைதியான நேரத்தில் அவர் போனார். இன்றைக்கும் அந்த பழக்கத்துக்குள்ள ஆண்டவர் யாரெல்லாம் எந்த குடும்பம் எந்த பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதிகாலையில் எழுந்து முதல் வேளை அதிகாலை எழுந்தவுடனே நான் மற்ற மனிதரிடத்தில் பேசுவதை பார்க்கிலும் நான் ஆண்டவரிடத்தில் பேசுவேன். இதைத்தான் நம்ம முதல் தீர்மானமாக இன்றைக்கு எடுக்கணும். மற்ற மனிதரிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்தில் பேசுவேன். இந்த ராத்திரி முழுவதும் என்னை பாதுகாத்தீர, இந்த இரவு முழுவதும் என்னை நிம்மதியாக படுத்து உறங்க செய்தீர, இந்த அதிகாலையில் நான் ஜீவனோடு எழுந்திருக்க செய்திறேன், நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நான் உம்முடைய சமூகத்தில் வைத்து நான் ஆரம்பிக்க போகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் நான் யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறேன், இந்த நாளில் நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்தார், பிதாவே இடத்துல ஐக்கியப்பட்டார், பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் அந்த நாளை அந்த ஊழியத்தை அந்த நாளினுடைய காரியங்களை அவர் ஆரம்பிக்கவில்லை என்பதை நம்ம இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதிகாலையில் எழுந்து பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்தனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் வல்லமை உள்ள ஊழியமாக, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அது ஆசீர்வாதத்தின் ஊழியமாக இருந்தது, அது அற்புதத்தின் ஊழியமாக இருந்தது. அந்த அவர் ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகள் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, அநேகர் ஆண்டவர் அறிந்து கொண்டாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நாம கூட அதிகாலையில் எழுந்து ஆண்டவர சமூகத்தை தேடி நாடுகிற ஒரு அனுபவத்தில் வரும்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தரிடத்திலும் உதவி வரும். எந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அன்னாலும் அவர் கணவரும். ஆகவே அவர்களுக்கு அற்புதமான கர்த்தர் அவர்களை நினைத்தரளி அவர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அற்புதமான கிருபைகளை கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே எந்த நாளில் இருந்தாலும் நான் உம்மிடத்தில் ஜெபிக்காமல் அதிகாலையில் என்னுடைய காரியங்களை நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு தெரிந்த நல்ல எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பக்தர் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் சொன்ன காரியம் இதுதான், அதிகாலையில் மற்ற மனிதரிடத்தில் பேசுவதற்கு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. அதிகாலையில் நீங்கள் உணவு போஜனத்தை உட்கொள்வதற்கு முன்ன ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் உணவு உட்கொள்ளக்கூடாது. ஆத்துமாவுக்கு நீங்கள் முதலாவது ஆகாரத்தை கொடுக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்துமாவுக்கு நீங்கள் வேண்டிய பலனை கொடுக்கணும். அதற்கு நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கணும். ஆண்டவரிடத்தில் உதவிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலையில் தேடுகிறவர்கள், அதிகாலையில் ஆண்டவரை சமூகத்தை நாடுகிறவர்கள் ஆண்டவரத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரை கண்டடைய முடியும். ஆகவே தான் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்த உடனே ஆவிக்குரிய ஆகாரமாகிய அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க வேண்டும். அந்த போஜனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலப்படுவான். அந்த நாளுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த நாளில் நமக்கு சோதனைகள் வரலாம், அந்த நாட்டில் நமக்கு இச்சைகள் வரலாம், அந்த நாளில் பிசாசாவன் பல காரியங்களை நம்மை சோதனைக்கு உட்படுத்தலாம். அவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் நம்ம ஆவிக்குரிய மனுஷனை உள்ளான மனுஷனை நம்ம பலப்படுத்தி இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஜெயமாய் வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். சங்கீதத்தில் 57:8 என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் நான் விழித்துக் கொள்வேன். சங்கீதம் 119:147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வேதத்தில் அழகாக எழுதுகிறான், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும் நான் காத்திருக்கிறேன். அதிகாலை எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் துதி, 10 நிமிஷம் வேத வாசிப்பு, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு காத்திருத்தல். ஆண்டவர் நம்மோடு கூட பேச, நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்ம காத்திருக்கிறது தியானம். அந்த தியானமும் நமக்கு தேவை. ஆண்டவர் உள்ளத்தில் அவங்க ஆவியில் பேசுவார். நம்ம கேட்ட ஜெபத்துக்கு, நம்ம கேட்ட சந்தேகங்களுக்கு, நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் விடை தருவார். அதற்காக அமைதியாக காத்திருக்கணும். அதுதான் அந்த சங்கீதம் அழகாக சொல்கிறான், அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டு உடைய சத்தமிட்டு வசனத்துக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அந்த அதிகாலையில் காத்திருந்து
ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் நானும் உலகத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வெற்றிக்குள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ முடியும். நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கை செய்யும். மனிதர் இடத்துல நமக்கு தயவு கிடைக்கும். போகிற இடத்துலாம் அனுகூலத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். போகிற இடத்தெல்லாம் உங்கள் வாசல்கள் திறக்கப்படுவதை பார்க்க முடியும். வழியிலே போகும்போது இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். பாதைகளே இல்லையே, பாதையே எனக்கு தெரியலையே என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக பாதைகளை உருவாக்குவார். உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர், செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஒத்தாசையாக இருந்து அவர் செய்வார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் பெற்று வந்து கொண்டே இருக்கும். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கும். ரகசியம், அதிகாலையில் நான் ஆண்டவரை தேடுகிற ஒருவனாக இருப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், 63 முதல் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவரை இந்த அனுபவத்தை நமக்குள்ளே வரணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள் நீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் நான் உமக்காக காத்திருப்பேன். இந்த நாளில் உங்களுக்கு சகாயம் வேண்டும் என்றால் நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன் மெய்யாகவே சொல்கிறேன், உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்போம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிப்போம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்த வார்த்தையின்படி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அதிகாலையில் எழுந்து அவர் நமக்கு தருகிற ஆலோசனைக்காக காத்திருப்போம். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். கர்த்தர் அந்த சகாயத்தை உங்களுக்கு எனக்கும் அளவில்லாமல் தருவார், ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11 வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். உன் சத்துருக்கு நான் எதிர்பட்டு தீயின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேக வேளைகளில் நமக்கு மனிதர் உதவிகள் அற்று போன போது, மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போன போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நெருக்கத்தில் பிரச்சனையின் மத்தியில் நம்ம போராட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் யாரெல்லாம் நம்பினோமோ அவரெல்லாம் நம்மை விட்டு உதவி கேட்டு விடுவோமோ, அவர்களிடத்தில் போய் நம்ம ஏதாவது உதவிகள் கேட்போமோ என்று சொல்லி நம்மை பார்த்த உடனே விலகி ஓடினதை நம்ம பார்த்தோம். நம்ம ஒத்தாசை செய்ய வேண்டுமோ, இவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டுமோ என்று சொல்லி நம்மை விட்டு ஓடி போனதை, நம்ம விலகி போனதை, நம்ம உதாசீனப்படுத்தினதை நம்ம அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம், ஆண்டவருடைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு ஓடி போக மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சகாயம் வேண்டுமென்றால் என்னென்னலாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். சகாயம் வேண்டுமென்றால் அவரிடத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். சகாயம் வேண்டுமென்றால் பயபக்தியோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சகாயம் வேண்டுமென்றால் அதிகாலையிலே அவரை தேட வேண்டும் என்ற இரகசியங்களை, சத்தியங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டோம். அதை அபியாசப்படுத்தி கொள்வோம். அதை நம்ம ஆண்டவர் நம்மை அதன் மூலமாக நம்மை உயர்த்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை நம்மோடு கூட இடைபட்டு வருகிறார். அதை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் இன்னொரு இரகசியத்தை கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்களை என்னையும் சகாயம் செய்து உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அழிந்து போகிறது, நீங்களும் நானும் ஒன்றுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தியில் நம்ம வாழ்கிறதோ ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நம்ம முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் எந்த நிலையிலும் பயந்து போய்விட வேண்டாம், நடுங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ ஆரம்பிப்போம் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28:7 வசனம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். சங்கீதத்தில் அழகாக எழுதுகிறான், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். யாருக்கு சகாயம் கிடைக்கும்? பக்தி உள்ளவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். யாருக்கு சகாயம் கிடைக்கும்? தாழ்த்துகிறவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். யாருக்கு சகாயம் கிடைக்கும்?
அவரை அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். இங்கே பார்க்கிறோம், நான் சகாயம் பெற்றேன் எப்பொழுது, என் இருதயம் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, கர்த்தரையே நம்ம நம்பும் பொழுது. சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அவருடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் உம்முடைய பேரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தர் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும். என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான ஒரு ரகசியத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதத்தில் இந்த எழுதின அநேக சங்கீதத்தில் எழுதின தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், வாழ்க்கையே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒழிந்து போனது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒருபோதும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை ஒருபோதும் அவன் விட்டுவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையானாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதும் பயபக்தியோடு வாழ்வதும் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறதையும் தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடும். அவனுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவன் கடந்து போயிடறானோ, ஒருபோதும் ஆண்டவரை துதிக்க மறந்ததில்லை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க மறந்ததில்லை, ஆண்டவரை நோக்கி அவன் நம்பிக்கையை ஒருபோதும் அவன் இழந்து போகிறதே கிடையாது. ஆகவே தான் அவன் சொல்கிறான், கர்த்தரின் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு பலன், அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்கிறான். வாழ்க்கையில் அவன் படாத அவமானங்கள் இல்லை, நிந்தைகள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எத்தனையோ காரியங்கள் அவன் சந்தித்தாலும் கர்த்தரை அவன் திடமனதோடு நம்பியிருந்தான், கர்த்தரையே அவன் நோக்கி பார்த்தான். 1 Samuel 30:30 ஒரு சம்பவம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. தாவீதும் அவன் மனுஷரும் அவர்கள் போருக்கு போய் கொள்ளைகள் எல்லாம் முடித்து திரும்பி வரும்பொழுது, சிக்கலாக்க என்ற இடத்தெல்லாம் கொள்ளையடித்து அவங்க திரும்பி வர்றாங்க. தாவீது மனுஷன் அந்த பட்டணத்திலிருந்து திரும்பி வரும்போது இவர்களுடைய பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு அவருடைய மனைவிகள், தங்கள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்த்தார்கள். இவர்கள் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்பொழுது இவர்களுடைய நகரம் சிறைபிடிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, இவர்களுடைய மனைவிமார்களும் குமாரர் குமார்த்திகளும் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த 1 Samuel 30 தாவீதனுடைய 2 மனைவிகளும் இப்படி சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. தாவீதோடு இருந்த ஜனங்கள் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுடைய சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேனே, நம்பிக்கையற்று இருக்கிறதே, எல்லாமே எனக்கு நஷ்டமாகிவிட்டது, எல்லாமே என் கையை விட்டு போய்விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பி தவிக்கிற ஒரு சூழ்நிலை, அழுகிற ஒரு சூழ்நிலை, என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருந்தவங்க இல்லையே, என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் நம்பின தொழில் என்னிடத்துல இல்லையே, நான் நம்பின வியாபாரம் என்னிடத்துல இல்லை, ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், ஏதோ ஒன்று சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது, அவ்வளவுதான் நிலைமை என்று சூழ்நிலை இருக்கலாம், என்னுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வீடு இல்லையே, என் வாசல் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று பலன் இல்லாமல் அவர்கள் அழுதது போன்ற ஒரு சூழ்நிலை கூட இந்த காலைவேல இருக்கலாம். ஆனால் பாருங்கள், தாவீது 6 அந்த 1 Samuel 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்டது மட்டும் அல்ல, அவனை கல்லறிய வேண்டும். தாவீதால் தான் எங்களுக்கு இந்த சூழ்நிலை, உன்னை நம்பி நாங்கள் வந்தனால தான் என் பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், உன்னை நம்பி நான் வந்தனால தான் என் குடும்பத்தை இழந்திருக்கிறேன், உன்னை நம்பி நான் உன்னோடு யுத்தத்துக்கு வந்தனால தான் சத்துருக்கள் எங்களை இப்படி என் பிள்ளைகளையும் மனைவிகளையும் சிறைபிடித்து கொண்டு போனாங்க, ஆகவே இதற்கு காரணம் நீர்தான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் எழுப்பினாங்க. எந்த ஜனங்களை தலைவராக இருந்து, எந்த ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்து இவன் ஆசீர்வாதமாக அவர்களை நடத்தினானோ, எந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தானோ, அதே ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக கல்லறிய வேண்டும் எழுத்து கொண்டாங்க. இவனுடைய சோகம், இவனுடைய மனைவி போயிருக்கிறாங்க சிறைபிடிக்கப்பட்டு, இவனுடைய குமாரன் குமாரத்தி போயிருக்கிறாங்க, அது ஒரு பக்கம், அந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, இவனை கல்லெறிந்து கொன்று போடவிடும் என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டாங்க. இவளெல்லாம் காரியம் வந்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை. தாவீது கர்த்த
கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை ஒருபோதும் விடவே இல்லை. ஆகவே தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அழகான வசனம், அந்த 30:1-6 தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் எதையோ ஒன்று இழந்து, எதையோ ஒன்று இல்லை என்று சொல்லி, எதையோ ஒன்று நஷ்டமாகிவிட்டதே, என்னை கைவிட்டு போய்விட்டதே, அவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒருவேளை நீங்கள் இருந்தால் கூட, நீங்கள் என்னான நம்பிக்கை ஒருபோதும் இழக்காதபடி கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு தாவீதை போல, கர்த்தர் என் பலனோ, கர்த்தர் என் கேடகமோ நான் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றுக்கொள்வேன், நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவருக்குள்ளே என்னை திடப்படுத்திக் கொள்கிறேன் என்று தாவீதை போல நீங்கள் திடப்படுத்தி கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். தாவீது செய்த காரியத்தை பாருங்கள். தாவீது இந்த காரியம் நடந்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தரை நன்றி செலுத்துகிறான், கர்த்தரை இந்த பிரச்சனை ஏன் ஆண்டவரே என்று அவன் கேட்கலை, கர்த்தரை ஏன் இதை அனுபவித்தேன் என்று கேட்கலை, கர்த்தரே இந்த காரியத்துல எனக்கு என்ன விடுதலை, இந்த காரியம் என்னால் நடந்தது, இந்த காரியம் ஏன் எனக்கு, இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி நான் வெளிவருவது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் இடத்துல போய் அதை விசாரிக்கிறான். என்ன சொல்கிறான், அவன் ஊழியக்காரனை பார்த்து, ஆண்டவர்கிட்ட நம்ம விசாரிப்போம், அவர்களை பின்தொடர்ந்து போனால் நம்ம சிறைபிடித்து கொண்டு போன அவர்கள் எல்லாவரையும் நம்ம திருப்பி கொள்ள முடியுமா என்று ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 8வது வசனத்தில், அதை பின்தொடர், அவங்களை நீ பின்தொடரும் போது அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்கிற வார்த்தை தாவீதுக்கு வருகிறது. உடனடியாக இவர்கள் பின்பாக போகிறாங்க. அடுத்த வசனங்களில் சொல்லுகிறது, தாவீதும் அவனுடைய எல்லா காரியங்களும் பின்னாக போனனால, அந்த 30:1-19 தாவீது குமாரரிலும் குமாரத்திலும் சிறிதிலும் பெரிதிலும் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்று கொண்டான். என்னென்னலாம் இழந்து போனானோ அத்தனையும் தாவீது பெற்று கொண்டான். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் உனக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் இழந்து போனீர்களோ, இந்த வருடத்தை துவங்கி இந்த 4-5 மாதங்களில் என்னெல்லாம் நீங்கள் இழந்து போய், என்னெல்லாம் உங்கள் கைவிட்டு போனதோ, அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி தந்து உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துங்க. தாவீதை போல கர்த்தரிடத்திலே ஜெபியுங்க, கர்த்தரிடத்தில் துதியுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருப்போம், கர்த்தரையே நம்ம நாடி ஓடுவோம். ஆயிடம் தெளிவாக சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் திருப்பி பெற்று கொண்டானாம். தெரிந்து பெற்று கொண்டது மாத்திரம் அல்ல, அவர்கள் அந்த கூட போன அந்த போன எல்லா காரியங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டார்கள். போன காரியம் எல்லாவற்றையும் அவங்க திருப்பி கொண்டாங்க. தாவீதோடு வந்த எல்லா மனுஷர்கள் எல்லா காரியத்தையும் அவங்க திருப்பி பெற்று கொண்டாங்க. கர்த்தர் அவர்களை ஜெயமாய் வெற்றியாய் நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவன் சொல்கிறான், நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும் ஆண்டவரே. நான் இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், ஜனங்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க என்று புலம்பிக் கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தனால, உம்முடைய இரக்கத்தின் மேலே நம்பிக்கையாக இருந்தனால, நீரே என் சகாயம், நீரே என் பலன், நீரே என் கேடகம் என்று நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் அறிக்கையிட்டதுனால என் இருதயம் இப்பொழுது என்ன பண்ணுது, கலிகூறுகிறது. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு திருப்பி தந்து விட்டார். இந்த நாள் நீங்களும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பேரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் பலன் இல்லாமல் இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீர் என் சகாயர் ஆண்டவரே, நீர் என்னுடைய நண்பர் ஆண்டவரே, எழுந்து போன சுகத்தை தருவதற்குமால கூடும், எழுந்து போன ஆரோக்கியத்தை தருவதற்குமால கூடும், எழுந்து போன என்னுடைய பணத்தை திருப்பி தருவதற்குமால கூடும், எழுந்து போன வேலை எனக்கு திருப்பி கிடைக்கும், எழுந்து போன தொழில் என் கை கூடும், எழுந்து போன வியாபாரத்தில் நான் நஷ்டம் அடைந்தது மல மடங்கு லாபமாய் திருப்பி தர மல கூடு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் பயபக்தியாக இருப்பேன், உம்மிடத்தில் என்னை தாழ்த்துவேன், உம்மிடத்தில் நான் ஜெபிப்பேன், உம்மை நோக்கி நான் துதிப்பேன், உம்மையை நான் ஆராதிப்பேன், உம்மையை நான் நம்புவேன், உம்மையை நான் விசுவாசிப்பேன் என்று நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் சகாயத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். நம்மை தாழ்த்துவோம், அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவரிடத்தில் அர்ப்பணிப்போம், இந்த ஒரு உடன்படிக்கை நம்ம செய்வோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தாவீதை போல
நான் உம்மிடத்தில் சகாயம் பெற்றுக்கொள்வேன், நான் உண்மை நம்பியிருப்பேன், நான் உண்மையை துதித்து கொண்டிருப்பேன், உண்மையை ஆராதித்து கொண்டிருப்பேன் என்று கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது, நாங்கள் பக்தியாய் பயபக்தியாய் உம்மிடையே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, உம்மை ஆண்டவரே துதிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை அதிகாலையில் நாங்கள் உம்மை தேடி உம்மை நாடி ஆண்டவரே உம்மை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவர, என் கேடகம் நீங்கள் தான் ஆண்டவர, என் அடைக்கலம் நீங்கள் தான் அப்பா, நான் நம்பியிருக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவர, நான் பயப்படுகிற நாளில் நான் உண்மையை நம்புவேன் ஆண்டவர, எனக்கு நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறதே. உடைய கிருபையால் எங்களை ரட்சிக்கிறீர, உடைய கிருபையால் எங்களை வாழ வைக்கிறீர, நம்புகிற கர்த்தரை நம்புகிறவனை செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீர. எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர. என் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவர, என் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க, எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் நீர் என்று உண்மையை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவர. எங்கள் வாழ்க்கையை உயர்த்தவுமால முடியும், என்னை மேன்மைப்படுத்தவுமால முடியும், என்னை மகிமைப்படுத்தவுமால கூடும். ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி தர உம்மால கூடும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, பலப்படுத்த, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.